ஃபாரஸ்ட் அனிமல்ஸ்லாம் எப்படி டாக்டர் கிட்ட போவோம்? போவாதுல்ல. ஆனா எப்படி அதுக்கு வளம் சரியா போனா டக்குன்னு சரியாவுது தெரியலையா? அது எப்படி தெரியுமா? நம்ம மூச்சால, மூச்சு தான் ஃபர்ஸ்ட் மெடிசன். எப்படின்னா மூச்சை நம்ம முள்ள இழுத்து நல்லா மூச்சு இழுத்து விட்டோம்னா மூச்சு இழுக்கிறோம்ல அது உள்ள போய் வலி எல்லாம் எடுத்து வெளில வரணும். அதுக்குதான் நல்ல லாங் ப்ரீத் பண்ணணும். சரியா? முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க, கழுத்தை நல்லா நிமித்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான பயிற்சி. இடது பக்கம் இழுத்து வலது பக்கத்துல விடுங்க. என்னையா பண்ண? நீங்க தானே மாஸ்டர், இடதுல இழுத்து வலதுல விட சொன்னீங்க. ஃபிகரையா இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விட சொன்னேன். மூச்செல்லாம் இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விட சொன்னேன். தெளிவா சொல்லலாம்ல. ஃபர்ஸ்ட் மெடிசன், செகண்ட் மெடிசன் என்ன தெரியுமா? தண்ணி. தண்ணி ஏ நம்மளுக்கு தலை வச்சுனா தண்ணி குடிக்கலாம், மூஞ்சி கழுவிட்டு தண்ணி குடிக்கலாம், தலை வச்சுனா கை கால் வச்சுனா தண்ணி குடிக்கலாம், வயிறு வலிச்சதுன்னா தண்ணி குடிக்கலாம். தண்ணியும் ஒரு மெடிசன், செகண்ட் மெடிசன். தெரியா? ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்ணம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும். என்ன அது? தண்ணீர கண்டோ ஒரு மண்டலத்துக்கு நான் வெளிய போக கூடாதுன்னு நீ சொல்ற? நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா. யோ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன். இந்த பாரு சார், நீர், நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பயச்சுக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது. போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணில கண்டம் கண்டம் தான். தேர்ட் மெடிசன், உணவு. நம்ம நல் உணவு. இப்ப நம்ம நூடுல்ஸ், பஜ்ஜி, போண்டான்னு சாப்பிட்டோம்னா அது தீய உணவு. இப்ப வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல் உணவு. சரியா? எவனோ சொந்தக்கார சோத்துக்கு வந்துட்டான்டோ, திருப்பிடா வண்டியா. எனக்கு 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 இதுல உட்காருங்க. அதுல நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது ரெடி, இது அநியாயமா இருக்கு. இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்க, எனக்கு உரிமை இல்லையா? போடி. வாழ்க்கையில சோரே திங்க மாட்டியா? மாமா, நான் சாப்பிடறது இல்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல. அதுக்குதான் வெளியில தொட்டி வச்சிருக்கு, அங்க ஊத்து சொல்றேன், குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாரும் சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவிடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி கிடக்குது? அட கையெடுப்பா, இது ரசம், இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான். டேய், ரொம்ப லொள்ளு பேசுற, எந்திரி மேல. அம்மா, சாப்பாட்டுல ஊறு இருந்துச்சு, அதை தொட்டு சாப்பிடணும். நீதான் அப்படியே அள்ளி சாப்பிடுறீங்க, எப்படிதான் ஞாபகம் இருக்கும்? அப்ப சரி.